முதன்மை செய்தி. கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், பசுமை தீர்ப்பாயம் இப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கான பின்னணி என்ன? விவரங்கள். ஜெனிபர், வயநாட்டில் நள்ளிரவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு காரணமாக இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கிறாங்க. குறிப்பாக வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே ஏற்பட்டுக்கூடிய அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கேரள மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையினால் மலை பிரதேசமான வயநாடு மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மிக முக்கியமாக கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்டுக்கூடிய இந்த நிலச்சரிவு குறித்து தென் மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க முடிவு செய்திருக்கிறது. நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் கொண்ட அமர்வு இன்று வழக்குகளை விசாரிக்கும் போது வயநாட்டில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக தனது கவலையை தெரிவித்தது. மேலும் இது தொடர்பாக சுமோட்டோ வழக்கு பதிவு செய்து விரைவில் பட்டியலிட பதிவாளருக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலைகள், கட்டுமான திட்டங்கள் குறித்து விவரங்களை தயார் செய்யுமாறும் கேரள அரசிற்கு வழக்கறிஞரை தீர்ப்பாயம் வலியுறுத்தியிருக்கிறது. ஜெனிபர், விரிவான தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.